நாம சினிமான்னு வெளியில இருந்து பாக்குறது வேற, உள்ள ஒரு சினிமா நடக்குது. அந்த காலத்துல இருந்த ஒரு சினிமாக்களுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சினிமாக்கு அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு ஒரு டிவி ஆர்டிஸ்ட் பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, ஒரு பையனுக்கு பிடிச்சிருந்தது, அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதான் இந்த நாளைக்கு நான் வின் பண்ண ஷார்ட் ஃபிலிம் போதும் அதை காமிச்சோம்னா வந்துருக்கு. ஆனால் வரல. நம்ம கூட தெய்வ மச்சான் டீம் இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கதாநாயகன் விமல் சார் இருக்காங்க, வெல்கம் சார். அண்ட் அனிதா சம்பத், வணக்கம். கார்ஜியஸாக வந்து உட்காந்துருக்கீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த படத்துடைய டிரெக்டர் மார்ட்டின் இருக்கார். மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லேயே ரொம்ப சில வார்த்தைகள் தான் பேசுகிறார். இந்த இன்டர்வியூவில் நிறைய பேச வச்சுன்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடு நான் வந்திருக்கேன். ட்ரை பண்ணிடலாம். ஓகே சார், மார்ட்டினோட அந்த அந்த குட்டியில் என்னென்னா, நான் பேச மாட்டேன், படம் பேசிடும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கிய குறிக்கோளோட வந்து உட்கார்ந்துருக்கார் மார்ட்டின் இல்லையா. ஸோ ஓகே சார், விமல் சார் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப காமாக கம்போஸ்டாக வந்திருக்க விமல் சார் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். படத்தில் வந்து ஃபுல் ஃபன், ஃபுல் ஜாலி, ஃபுல் என்தூசியாசமோடு அப்படி இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு உங்களுக்கு? பண்ணான கதை ஒரு காமெடி, உள்ளுக்குள்ளே காமெடிக்கு நிறையா வேலை பார்க்குற மாதிரியான ஒரு கதை நல்லா அமைஞ்சிது. ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் கூட வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் நல்லா அமைஞ்சாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் எல்லாருமே ஆக்டர் பொருத்தமானாங்க. ஒரு தங்கச்சிக்கு அனிதா சம்பந்தா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பாலசரவணனாக இருக்கட்டும், அத்தையா வந்து தீபாவை நடிச்சிருக்காங்க, அப்பா வந்து பாண்டியராஜனை நடிச்சிருக்காங்க. இந்த படத்து வில்லனாக வந்து இந்த நரேனன் நடிச்சிருக்கிறாரு. எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி டைரக்டர் மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இப்படி தான் டைரக்ட் பண்ணும்போதும் வைப்பார். ஏன்னா ஒரு டைரக்ட் பண்ணி ஒரு சத்தமாக பேசி கூட பார்த்ததில்ல. ஓகே ஓகே இல்லை இது மட்டும்தான் சொல்லுவாருல. நல்ல ஒரு கூலான டீமு, நல்ல ஜாலியாக வேலை பார்த்தோம். ஸோ எப்படி கதை சொல்லி இந்த ரோலுக்கு வந்து விமல் சார் தான் பர்ஃபெக்டாக செட் ஆக, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க, எப்படி முதல்ல ஓகே பண்ணீங்க சார்? இது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க சார்? அதான் இந்த நாளைக்கு நான் வின் பண்ண ஷார்ட் ஃபிலிம் போதும் அதை காமிச்சோன்னா அப்போயே கொஞ்சம் பிடிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கதை சொன்னோம், கதை சொன்ன அதை பிடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் ஓகே ஆச்சு. என்ன பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, ஒரு பையனுக்கும் பிடிச்சிருந்தது, அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த மாதிரி சொல்றீங்க. எஸ் ஸோ அனிதா சம்பத் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை முதல்ல இப்படி பாக்குறதுக்கே. ஸோ வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து அப்கிரேட் ஆயிருக்கு பார்க்கும்போது, இட் லுக்ஸ் வெரி ஹாப்பி, ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான படங்கள்லாம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் அந்த டைட்டில் கார்டில் உங்க பேர் வரதை பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த படம் எப்படி, ஏதாவது இந்த தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டாலே இந்த அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் வந்து அந்த காலத்து பாசமலர்ல ஆரம்பிச்சு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு தியரி இது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரியான ஒரு ரோல் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சூஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படி அந்த பொசிஷன்ல நம்ம இல்ல, எனக்கு அவங்க தான் என்ன வந்து சூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகேவா, அவங்க தான் நம்மள சொல்லணும் இல்லையா, பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் டெலிவிஷன். ஸோ அவங்க தான் சொல்லணும் சினிமாக்கு அதை இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு ஒரு டிவி ஆர்டிஸ்ட் ஓகேவா இல்லையாங்கிறது. ஸோ அதுக்கு நான் எப்பயுமே தேங்க்ஃபுல் அவங்க வந்து நம்பி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்பி ஓகே பண்ணதுக்கு. ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, பட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கண்டிப்பாக சூப்பராக பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ அது அது மாதிரி நல்லா டெடிக்கேட்டடா பண்ணி முடிச்சிட்டேன். தபால் கார்த்தியா இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ தபால் கார்த்தி, அது என்ன தபால் கார்த்தி? தபால் கார்த்தின்னு சொன்னாதான் தெரியணும், அந்த ட்ரெய்லர் கட்ல வந்து நாங்க பார்த்தோம். ஸோ தபால் கார்த்தின்றதுக்கு வந்து எங்க எங்க தபால் கார்த்தியும் தேனும் வந்து வந்தாங்க சேர்ந்து? விமல் சார் எப்பயுமே வந்து சூரி சார் அண்ட் இவங்க காம்போ வந்து பயங்கர நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்கு த்ரூ அவுட். இப்போ ஃப்ரெஷ்ஷான காம்போ மாத்தி இந்த படத்துல வரும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி எல்லாம்? அண்ணாக்கு வந்து கூட வந்து பாலசரவணன் பண்ணியிருக்காரு,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு விலங்குலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு இல்லை ஃபுல்லாக காமெடி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்லாங்லேயே யாருனா ஒரு கரெக்டான குதான் பார்த்தா எனக்கு பாலா தான் செட் ஆனது. சரி ஓகே, ரெண்டு பேரும் நல்லா மிங்கலாகி நல்லா. ஸோ பாண்டியராஜன் சாரோட நீங்கள் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த படத்தில் திரும்ப அப்பா ரோல் பண்ணியிருக்காங்க பாண்டியராஜன் சார். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் அவரோட நடந்தது ஞாபகம் இருக்கா சார்? நிறைய சொல்லுவார், அவரோட படம் டைரக்ட் பண்ணும்போது அவரோட அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணிக்குவார், நடிகராக இருக்கும்போது அவரோட அனுபவங்களை நிறைய ஷேர் பண்ணிக்குவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து ஒரு புது அனுபவம் கிடச்சிச்சு. ஏன்னா அப்படிமா அந்த காலத்தில் இருந்த ஒரு சினிமாக்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அவரோட இதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப காமெடியாக நடந்த இன்சிடென்ட்லாம் சொல்லுவார். அது வந்து இப்போ அப்போ வந்து சீரியஸாக இருந்திருக்கும், இப்போ அது காமெடியாக மாறி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். வந்து 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நேத்தே நம்ம வந்து பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து சர்வைவ் ஆயிருக்கீங்க. 20 இயர்ஸா? என்ன சார் அதுக்கு மேல இருக்கலாம் சார், நாங்க வந்து கால்குலேட் பண்ணி எடுத்தது 20 இயர்ஸ். தில்லில இருந்த கரெக்ட் கரெக்ட் தான். தில்லி எடுத்துக்கிட்டா கரெக்ட். பசங்கள இருந்தனா 2009னா இப்ப 13 வருஷம். ஜர்னி ரொம்ப பேசலையா சார்? சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படினா வாய்ப்பு தேடி ஒரு 5 வருஷம் கழிஞ்சு அதையும் சேர்த்துக்க முடியுமா? ஐயோ நோட்டுங்க, தப்பு தப்பு. ஓ சூப்பர் சார், ஓகே. இதெல்லாம் அப்படி கழிச்சு கொண்டு வந்தா சோ இந்த இந்த ஜர்னி ஆஃப் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து இந்த சினிமா வந்து நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்களை வந்து புது அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து நாம் சினிமான்னு வெளியிலேருந்து பார்க்குறது வேறு, உள்ளே ஒரு சினிமா நடக்குது அது வேறு. இதெல்லாம் நிறையா பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அது ரொம்ப ஒரு அதை கற்றுக்கிறதுக்கெலாம் 10 வருஷம் ஆச்சு. இந்த 2-3 வருஷத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இனி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஏதாவது ஒரு ஒரு எப்பயுமே ரொம்ப பிடிச்சதான் எல்லா விஷயங்களும் படத்தில் நம்ம நடிக்கும் போது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஷார்ட்டோ இல்லை வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்க ஒரு ஷார்ட்னு இந்த படத்தில் என்ன சொல்லுங்கள்? அப்படின்னா இது என்னென்னா இது ஃபுல்லாகவே ஒரு காமெடி படம்ன்ற போது டெய்லி ஷூட்டிங்லேயே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். டெய்லி ஏதாவது அனிதாவாக இருக்கட்டும், நம்ம பாலசரணா இருக்கட்டும், கீதாவுக்காக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி இது நடிக்கும்போது எல்லா நாளுமே ஒரு புதுசு புதுசாக ஜாலியாக தான் ஜாலியாகவே இருந்தது. இது வந்து ரொம்ப மனக்கட்டு இந்த சீனை பண்ணோம் அதை பண்ணோம் வெட்டினோம் குத்தணும் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டெய்லி ஜாலியாக ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ மியூசிக் பற்றி சார், மூணு சாங்ஸ் இருக்குது. மூணு சாங்ஸ் இருக்குது. ஒன்று அனிதாக்கு ஒரு சாங், தனி சோலோ சாங் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி சாங் ஒன்று. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுவீடு சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள். மூணுமே நல்லாயிருக்கும். மூணுமே ரிலேட்டட் டு வெட்டிங் தான். ஆமாம், எதுவுமே வந்து இந்த டிவைட் பாடுறது இப்போ ஏதோ ஊரில் போய் சுவிட்சர்லாண்டில் ஆடுற அந்த மாதிரி எதுவுமே இருக்குது. எல்லாமே இந்த கதையோடு சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு எமோஷனலான மூமெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஷூட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னு பாண்டியராஜன் சார் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹவ் வாஸ் இட்? அப்படி சொல்கிற மாதிரி சீன்ஸ் இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்சி பண்ணது தான். பாண்டியராஜ் சார் சொன்னது அவரே சொல்லியிருப்பார், அது வந்து நலுங்க வைக்கிற ஒரு சீனு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லுவேன் அவர் ரொம்ப ரிசம்பிள் பண்ணுறார் அப்பாவின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா தவறினதுக்கப்புறம் கிடச்ச படம். ஸோ அதில் வந்து அவர் பொட்டு வைக்க வரும்போது எனக்கு திரும்பியும் அப்பா வந்திருக்கலாமே, சப்போஸ் நம்ம வளகாப்பு நடந்து அப்பா இப்படி தானே வந்திருப்பார் அப்பா இல்லையே, அந்த ஒரு ஃபீலை நான் ரொம்ப வெடிச்சிட்டேன் பயங்கரமாக. அப்புறம் கட் சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. அப்போ என்னால் அந்த வெளியே வர முடியல, அப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் பிரபாக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசி அப்புறம் அங்கே இருக்குது பாலசரணெல்லாம் ஓகே சமாதானப்படுத்தி அப்புறம் ஓகே ஆச்சு அந்த ஒரு மொமெண்ட்டு. ஆக்டிங் வைஸ் பார்த்தா நான் எல்லாமே பிடிச்சி பண்ணது தான், ரொம்ப அப்படியே நம்மள அறியாமல் இப்படி பண்ணிடலாம் இல்லை நம்மளாக எல்லாம் பண்ணது. தேன் அண்ட் தபால் கார்த்தியோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? எப்படி ஒரு அண்ணா அப்படின்றது வந்து டெஃபினட்டாக நமக்கு எல்லாருமே பிடிச்ச ஒருத்தர் தான் நம்ம லைஃப்பில். ஸோ இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணாவான ரோல் வந்து சர்வ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த காம்பினேஷன்? இல்லை வந்து இந்த ஷூட்டுக்கு தாண்டி ஏதாவது ஃபன்னுங்கள்லாம் நடந்துச்சா? பண்ண எப்பயுமே ஜாலியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், எப்பவுமே கூட்டமாக தான் இருப்போம் எல்லாருமே. எப்பயும் ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் அப்படி ஒன்றா பேசிட்டு அப்படி தான் இருப்போம். அந்த மாதிரி ஃபன்னு. அண்ட் அண்ணாவாக நடித்ததில் வந்து எங்கள் நிஜமாகவே ரியல் லைஃப்லேயே அது அந்த மாதிரி கேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 1.5 நம்ம இருந்தோம். ஸோ ஷூட் முடிச்சுட்டு போனாலும் நம்ம அண்ணாட்ட பேசுவோம், ஷூட்டில் இருக்கும்போது அண்ணாட்டே பேசுவோம். அந்த அண்ணா பாண்டே ஆல்ரெடி இருந்ததுனால நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது அப்படியே ரிப்ளிக்காவா படத்துல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ நீங்க சொன்னீங்க பாண்டியராஜன் சார் வந்து கார்ல போகும்போது நான் பார்த்தேன், சோ அதுக்கப்புறம் சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது டெஃபினட்டா நடந்துருச்சும் கூட. சோ இந்த படமும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரீம் தழுவின ஒரு கதை தான் அப்படின போது நீங்க ஏதாவது அதை தாண்டி அந்த மொமெண்ட் இல்லாம ஏதாவது ட்ரீம்ல வந்தது உங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி எதுவும் நடந்தது இல்லை.
நடக்கலாம் போகலாம் திடீர்னு நடந்து போயிட்டு இருந்தோம் கார் வாங்கணும் ஆசைப்படுவோம் நம்மளுடைய ஒரு மூணு நாலு வருடங்கள் அது நடந்துரும் இப்ப நீங்க ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் டப்புனு அது நடந்துருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நான் தமிழ்ல சொல்லவா இத வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு திருக்குறள்ல எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அததான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ நினைச்ச மாதிரியே நடக்கும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் நினைச்ச மாதிரி நடக்கும் அது என்னன்னா அப்படியும் எடுத்துக்கலாம் அது என்னன்னா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேரத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அது நடந்துரும் அதுதான் நடந்ததில்லை ஸோ இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு புக்கில் நான் படித்தேன் இந்த மாதிரி கனவுல நடக்கிற மாதிரி ஒரு புக்கில் ஒன்று படித்தேன் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறையா படிப்பேன் ஸோ அதை படிக்கும்போது ஸோ ஓகே இந்த நாட் நல்லா இருக்குன்னு சொல்லி உட்காந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிமுக்கே ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து டெவலப் பண்ணோம் டெவலப் பண்ணி தான் நாங்கள் அது பண்ணோம் ஸோ அப்படியே ஃபியூச்சர் ஃபிலிமாகவும் உட்காந்து டெவலப் பண்ணி பண்ணுறோம் ஸோ இந்த படம் பார்க்க போகிறவங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ உங்கள் ஃபேன்ஸ் ஆகட்டும் இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி படம் திரும்பவும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக ஜாலியாக வந்து லைட் ஹார்டடாக உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இந்த படம்ன்றது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் வியூஸ் வந்து டச் பண்ண போகுது ட்ரெய்லரே ஸோ இப்போ உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கீழே விமலியன்ஸ் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போன இன்டர்வியூவில் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லை விமலியன் விமலியன் சொல்கிறாங்க எல்லாரும் அதை நம்பவே இல்லை நீங்களும் அதே சொல்கிறீங்க என்ன சொல்ல ஒரு படம் ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் படமாக இருக்கும் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் சார் எல்லாமே முடிச்சிங்கன்னா எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஏன்னா அனிதாக்கா எப்போ இது வரும் எப்போ அது வரும் எப்போ போஸ்ட் வரும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அந்த அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் உங்க அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி படம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு நம்மளோட படம் அப்படின்னு நினச்சி வந்து ஒரு 1.5 மாதம் ஸ்டே பண்ணி எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து வந்து பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப முதல் படம் ரொம்ப மெமரபிளான படம் எல்லா குழந்தை குட்டி எல்லாரையும் கூப்பிட்டு போய் சந்தோஷமாக பார்த்துவாங்க நல்லா காமெடியாக ஜாலியாக சிரிச்சிட்டு வாங்க எஸ் டிரெக்டர் மார்டின் நீங்கள் சொல்லுங்கள் இது உங்களுடைய முதல் படம் அப்படி ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க ஷார்ட் ஃபிலிம் டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த படம் உங்களோட முதல் படம் எப்படி ஃபேன்ஸ் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜாலியாக போனாங்க ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வரலாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ஃபேமிலி போனால் ஜாலியாக தான் வருவாங்க சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நீங்கள் எல்லாரும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படங்களும் வெற்றி படங்களாக அமையணும்னு சொல்லி எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தேங்க்ஸ் எல்லாம் தேங்க்யூ